அன்பு உறவுகளுக்கு வணக்கம். கிராம ஊராட்சி சார்ந்த காணொலிகளை தொடர்ந்து பதிவு செஞ்சுக்கிட்டு வரோம், தொடர்ந்து பாருங்கள். இன்றைக்கி பார்த்தோம்னா ஊராட்சிகள் சட்டப்படி கிராம ஊராட்சி அமைப்பு மற்றும் ஊராட்சி பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்தல் எப்படிங்கிறத தகவலை பார்ப்போம். ஒவ்வொரு ஊராட்சியுமே வந்து ஆய்வாளர் வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறதுல இருந்து அவங்க செயல்பாடு தொடங்குது. ஒவ்வொரு கிராம ஊராட்சியும் உரிய காரணங்கள் ஏதாவது காரணம் இல்லாமல் கலைக்கப்படாத வரைக்கும் ஒரு சாதாரண உள்ளாட்சி தேர்தல் நடந்து அவங்க முதல் கூட்டம் தொடங்குது. வாருங்க, பதவி பிரமாணம் ஏற்று முதல் கூட்டம் தொடங்குனதுலேருந்து 5 ஆண்டு காலத்துக்கு அவங்க பதவி காலம் இருக்கும். அந்த கிராம ஊராட்சி தலைவர் தான் வந்து கிராம ஊராட்சியோட செயல் அலுவலராகவும் செயல்படுறாரு. மக்கள் தொகை கணக்கு எடுப்படி பார்த்தப்பனா கிராம ஊராட்சி வாரியாக 2011 கணக்கு எடுத்திருக்காங்க. 31 மாவட்டங்களில் 12,524 கிராம ஊராட்சிகள்லையும் ஊரக மக்கள் தொகை விவரம் வந்து 2011 கணக்கெடுத்து வெளியிடப்பட்டிருக்கு. அந்த தகவல்களை நம்ம டிஎன்ஆர்டி இணையதளத்தில் பார்க்கலாம். அதன்படி பார்த்தோம்னா மக்கள் தொகை அடிப்படையில் தாழ்த்தப்பட்ட பழங்குடி இனத்தவர் எவ்வளோ, பெண்கள் எவ்வளோ இருக்காங்க அப்படிங்கிற எல்லா விவரங்களும் dnrdgovernment.in என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செஞ்சுருக்காங்க. அந்த தகவல்களை நம்ம இணையதளத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சுதந்திரத்துக்கு பின்னாடி பார்த்தோம்னா அரசியல் சட்டம் பகுதி 4 பிரிவு 40 வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, கிராம ஊராட்சிகளை அமைத்து அவற்றுக்கு அதிகாரங்களும் பொறுப்புகளும் வழங்கணும். அதாவது அந்த சட்டத்தில் வந்து என்ன கூறியிருக்குன்னா, கிராம ஊராட்சிகள் அமைச்சு அவங்களுக்கு அதிகாரங்கள் என்னென்ன அதிகாரம் இருக்குது, இந்தந்த பொறுப்பெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத செய்கிறதுக்கு இந்த சட்டம் வழிவகை செஞ்சுருக்கு. அரசியலமைப்பு சட்டத்தில் வழிவகை செஞ்சுருக்கு. அதை வந்து 1957 வந்து மத்திய அரசில் வந்து ஒரு கமிட்டி அமைச்சு அறிக்கை சமர்ப்பிச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் ஊராட்சி அமைப்புகளுக்கு உரிய அதிகாரம் வழங்குறதுக்கு வந்து இந்த சட்டம் அரசியலமைப்பு சட்டம் வழிவகை செய்யுது. தொடர்ந்து காணொலியை பார்ப்போம். கிராம ஊராட்சிக்கு எப்படி இந்த சட்டங்கள் வழிவகை செய்து கிராம ஊராட்சி அமைக்கிறதுக்கு அப்படிங்கிற தகவல்களை தான் இந்த காணொலியில் நாம் பதிவு செஞ்சுருக்கோம். தொடர்ந்து காணொலியை பாருங்கள். என்னென்ன வழிவகைகள் இருக்குது இந்த கிராம ஊராட்சியை உருவாக்குறதுக்கும் செயல்படுத்துறதுக்கும் அதிகாரங்களை பயன்படுத்துறதுக்கும், முதன் முதல்ல அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா மதராஸ் பஞ்சாயத்து சட்டம்னு 1958 உருவாக்கியிருக்காங்க. அதே இதில் அதே காலகட்டத்தில் மதராஸ் மாவட்ட வளர்ச்சி மன்ற சட்டம்னு ஒன்று 1958 உருவாக்கியிருக்காங்க. அதன் பின்னாடி பார்த்தோம்னா ஊராட்சி ஒன்றியங்கள் மற்றும் கிராம ஊராட்சிகள் 2 அடுக்கு முறை இருந்திருக்கு. சமுதாய வளர்ச்சி வட்டார எல்லையின் அடிப்படையில், அதாவது வளர்ச்சி சார்ந்து எல்லைகளை உருவாக்கி அதன் அடிப்படையில் ஊராட்சி ஒன்றியங்களை உருவாக்குறது. ஊராட்சி கிராம ஊராட்சி தலைவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து தான் ஒன்றிய குழு அலுவல் சார்ந்த உறுப்பினர்கள்லாம் இருந்திருக்காங்க. ஊராட்சி ஒன்றிய குழு தலைவரை நேரடியாகவும் மறைமுகமாகவும் தேர்தல் செய்கிறதுக்கும் ஊராட்சி தலைவர்கள் தான் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கும் உறுப்பினர்களாக அந்த காலகட்டத்தில் இருந்திருக்காங்க. அப்புறம் தொடர்ந்து வர்ற காலகட்டங்களில் பார்க்க போனோம்னா நம்ம தமிழ்நாடு ஊராட்சி சட்டங்கள் அதற்கு நமக்கு ஏற்ற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்குது. பல்வேறு வளர்ச்சி மற்றும் நலப்பணிகளை ஊராட்சி ஒன்றியங்கள் மற்றும் கிராம ஊராட்சிகள் ஒப்படைத்தல், அதாவது திட்டங்களை வந்து வளர்ச்சி பணிகளுக்காக ஊராட்சி ஒன்றியங்கள் உருவாக்கி கிராம ஊராட்சிக்கிட்ட தான் ஒப்படைக்கிறாங்க செயல்படுத்துறதுக்கு. மாவட்ட கழகங்களை அப்போ கலைச்சிருக்காங்க. மாவட்ட வளர்ச்சி மன்ற குழு என்ற ஒரு ஆலோசனை மாவட்ட அளவில் வந்து ஊராட்சிகளுக்கு ஆலோசனை வழங்குறதுக்காக மாவட்ட வளர்ச்சி மன்ற குழுன்னு ஒன்று உருவாக்கியிருக்காங்க அந்த காலகட்டத்தில். 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1992 வந்து அந்த சட்டம் உருவாக்கப்பட்டு 93வது ஏப்ரல் மாதத்துலேருந்து நடைமுறைக்கு வந்திருக்கு. இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் பிரிவு 643 ஊராட்சி அமைப்புகளுக்கு அதிகாரங்கள் மற்றும் பொறுப்புகள் வாய்ந்திருக்கு. அரசியலமைப்பு சட்டத்திலையுமே ஊராட்சிகளுக்கு அதிகாரங்கள் பொறுப்புகள் வழங்குறதுக்கான வழிவகை அதில் இருந்திருக்கு. அந்த சட்டமும் வழிவகை செஞ்சுருக்கு அப்படிங்கிறது தான் அதனோட சாராம்சம். அந்த சட்டம் தொடர்ந்து எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு, மறு உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்ப்போம்.
அரசியலமைப்பு சட்டம் 11வது அட்டவணையில் 29 இனங்கள் பற்றும். அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து 29 இனங்கள் என்னென்ன வகையான செயல்பாடுகள் கிராம ஊராட்சியில் செய்யலாம் அப்படிங்கிறதையும் அரசியலமைப்பு சட்டத்தில் வலியுறுத்தியிருக்காங்க. 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மாவட்ட திட்டக்குழு அமைக்க வழிவகுது. திட்டக்குழு அமைக்கிறதுக்கும் அந்த சட்டம் வழிவகுது. இந்த சட்டத்தையெல்லாம் அடிப்படையாக கொண்டு தான் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1991 வடிவமைச்சிருக்காங்க. இந்த அரசியலமைப்பு சட்டங்களை மேற்கோள் காட்டி தான் அதனை அடிப்படையாக கொண்டு தான் 22/4/1994 இருந்து வந்து தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் அப்படின்னு ஒன்று உருவாக்கி இன்றைக்கி அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் கிராம வளர்ச்சிக்கான பல்வேறு திட்டங்களை சட்டப்படி நிதி ஆதாரங்களை கொண்டு ஊராட்சிகளுக்கு அதிகாரங்களையும் கடமைகளையும் கொடுத்து செயல்படுத்திக்கிட்டு வர்றாங்க. தொடர்ந்து பார்ப்போம் ஊராட்சிகள் சட்டப்படி நம்ம என்னென்ன செயல்பாடுகளை செய்ய முடியும் அப்படிங்கிறத பார்ப்போம். தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 கீழே குறிப்பிட்ட பல மாறுதல்கள் தமிழ்நாட்டில் உள்ள ஊராட்சி அமைப்புகள் கொண்டு வந்தது. அதாவது என்னென்னா இந்த தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டத்தின் கீழே பல மாறுதல்களை உள்ளாட்சி அமைப்புகளுக்கு ஏற்றவாறு தமிழ்நாட்டில் உள்ள உள்ளாட்சி அமைப்புகள் பல மாறுதல்களை உருவாக்கியிருக்காங்க. தமிழ்நாடு அரசாங்கம் மற்றும் பல்வேறு வல்லுநர்கள் சேர்ந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு ஏற்றது மாதிரி எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு ஒரு மாறு உருவாக்கம் செஞ்சுருக்காங்க. அதன்படி பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் கிராம ஊராட்சி, வட்டார ஊராட்சி மற்றும் மாவட்ட ஊராட்சி என மூன்று அடுக்கு ஊராட்சி முறை. இப்போ தமிழ்நாடு ஊராட்சி சட்டம் என்ன வழிவகை செய்யுதுன்னா மூன்று அடுக்கு ஊராட்சி முறையை செயல்படுத்த வழிவகை செய்யுது. அதாவது கிராம ஊராட்சி, அதுக்கு மேலே வந்து வட்டார ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம் அந்த லெவலில், அதுக்கடுத்து மாவட்ட ஊராட்சி, அப்படி மூன்று அடுக்கு முறையை உருவாக்கியிருக்காங்க. உள்ளாட்சி அமைப்புகளுக்கு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கட்டாயம் தேர்தல் நடத்தணும் அப்படிங்கிறதையும் இந்த சட்டம் வழிவகை செய்யுது. ஒருவேளை இடையிலே கலைக்கப்பட்டுட்டால் 6 மாத காலத்துக்குள்ளே தேர்தல் நடத்தி ஆகணும் அப்படிங்கிறதும் இந்த ஊராட்சிகள் சட்டம் வலியுறுத்துது. அதன்படி பார்க்க போனோம்னா தான் இப்போ நம்ம கூட இந்த கடைசியாக நடந்த தேர்தல் கூட அதற்கு பொருத்தந்தான். இந்த ஊராட்சிகள் சட்டம், தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த தேர்தல் நடத்துறதுக்காக பல்வேறு அமைப்புகளும் வலியுறுத்தினாங்க, அதன்படியே நடைபெற்றதும் கூட. ஒவ்வொரு ஊராட்சி அமைப்பிலும் உள்ள மொத்த மக்கள் தொகை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின விகிதாச்சார அடிப்படையில் பதவியிடங்கள் வரும். அதாவது பதவிக்கான இடங்கள் எப்படி ஒதுக்கீடு தரணும்னா மக்கள் தொகை அடிப்படையில், அதே மாதிரி மக்கள் தொகையில் பழங்குடி எஸ்சி எஸ்டி எவ்வளோ இருக்காங்க, பெண்கள் எவ்வளோ இருக்காங்க அப்படிங்கிறத அடிப்படையில் ஒதுக்கீடுகள் செய்யப்படுது. அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா எஸ்சி எஸ்டி எல்லாருமே ஊராட்சி ஒன்றிய குழு தலைவருக்கோ ஊராட்சி தலைவருக்கோ சுழற்சி முறையில் இடஒதுக்கீடு செய்ய கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்யுது. மொத்த பதவி மற்றும் தலைமை பதவியிடங்கள் 1/3 பெண்களுக்கு, பெண்களுக்கும் இடம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஊராட்சிகள் சட்டம் வழிவகை செய்யுது. இப்போ பார்த்தோம்னா 50% இடங்கள் வந்து பெண்கள் கிடைக்க சட்டம் வழிவகை செஞ்சுருக்கு. ஊரக மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு உரிய காலத்தில் தேர்தல் நடத்த மாநில தேர்தல் ஆணையம் என்ற சுதந்திரமான அமைப்பினை ஏற்படுது. இந்த ஊராட்சிகள் சட்டம் தான் வந்து மாநில தேர்தல் ஆணையத்தை உருவாக்குறதுக்கு ஒரு வழிகோலாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற தகவலும் இடம்பெற்றிருக்குது. தொடர்ந்து பார்ப்போம் ஊராட்சிகள் சட்டம் இன்னும் என்னென்ன வழிவகைகளையும் ஊராட்சிகள் ஆட்சி கொடுத்துருக்கணும். மாநில அரசு நிதி ஆதாரங்களை ஊரக மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு பகிர்ந்தளித்திட பரிந்துரை செய்யும் வகையில் 5 ஆண்டுக்கு 1 முறை மாநில நிதி ஆணையத்தும், அதாவது இந்த சட்டம் என்ன வழிவகை செஞ்சுருக்குன்னா நிதியை வந்து பகிர்ந்தளிக்கிறதுக்கு நிதி ஆணையம், மாநில நிதி ஆணையம் அப்படின்னு ஒன்று உருவாக்குறதுக்கு இந்த சட்டம் வழிவகை செஞ்சுருக்கு. மற்றும் ஊரக மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் தயாரித்துள்ள திட்டங்களை தொகுத்து மாவட்டத்தில் உள்ள விரிவான வளர்ச்சி திட்டத்தினை தயாரித்திட மேதுவாக மாவட்ட திட்டக்குழு, மாவட்ட திட்டக்குழுன்னு ஒன்று உருவாக்கியிருக்கு. அதாவது நம்ம ஊராட்சியிலையோ நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளோ நமக்கு தேவையானது, நம்ம ஊருக்கு இன்ன சாலை வேணும், இந்த ரோடு வேணும், மற்றும் இந்த திட்டங்கள் வேணும், தண்ணீர் வேணும், தண்ணீர் குழாய் வேணும் அமைக்கணும், இல்லை வந்து உயர்நிலை தொட்டி அமைக்கணும், சுகாதார இது அமைக்கணும், வளாகம் அமைக்கணும் அப்படிங்கிற திட்டங்களை தயாரித்து நம்ம கொடுத்தோம்னா அதை செயல்படுத்துறதுக்கு மாவட்ட திட்டக்குழு ஒன்று உருவாக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த சட்டம் வழிவகை செஞ்சுருக்கு.
மாவட்ட கிராம ஊராட்சியில் வந்து கிராம ஊராட்சியில் ஒவ்வொரு தடவையும் கிராம சபைன்னு ஒன்று நடத்தி மக்களுக்கு என்னென்ன தேவை, எந்த தெருவுக்கு என்ன பயன் வேணும், இந்த திட்டம் மூலமாக என்ன செய்யலாம் அப்படின்னு மக்களே ஆலோசனை பண்ணும், மக்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகளும் ஆலோசனை செஞ்சு அதை வந்து தீர்மானமாக ஏற்றி அதை செயல்படுத்துறது கிராம சபை அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்குனது இந்த சட்டம் மூலமாக தான். அதுபோல் தமிழ்நாடு ஊராட்சி சட்டத்தின் கீழ் வெளிவிட்ட முக்கிய விதிகள் ஒன்றுனா, அதாவது தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1905 அடிப்படையில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகள் தொடர்புடைய அனைத்து விதிகளையும் வெளிவிடும். ஊராட்சி விதி என்னென்ன சட்டத்திட்டங்கள் இருக்கோ அதை வந்து இதிலே மேற்கோள் காட்டியிருக்காங்க. அரசால் உருவாக்கப்படும் விதிகள் தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1905 தெரிவிக்கப்பட்ட அம்சங்களை செயல்படுத்த தொடர்புடைய அமைப்புகளுக்கும் அலுவலர்களுக்கும் உறுதுணையாக திகழும். இது வந்து இந்த ஊராட்சிகள் சட்டம் வந்து தமிழ்நாடு அரசோ இல்லை மத்திய அரசோ உருவாக்கக்கூடிய திட்டங்கள் இல்லை அவங்க உருவாக்கக்கூடிய சட்டங்களை செயல்படுத்துறதுக்கும் அமைப்புகளுக்கும் அலுவலர்களுக்கும் என்னென்ன அம்சங்களை கொண்டு வராங்களோ அதை செயல்படுத்துறதுக்கும் அதிகாரம் கொடுத்துருக்கு. மாநிலத்தில் நகர்ப்புறம் மற்றும் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளின் தேர்தல்கள் நடத்துறதுக்கு தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் ஒரு சுதந்திரமான தன்னாட்சி அதிகாரம் கொண்ட அரசியலமைப்பு நிர்வாகமாக 1992 இதே 1992 தான் பார்த்தோம்னா நம்ம ஊராட்சிகள் சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டில் தான் வந்து தேர்தல் ஆணையம் ஒரு சுதந்திரமான தன்னாட்சி அமைப்பு கொண்ட நிறுவனமாக செயல்படுறதுக்கு தேர்தல் ஆணையமும் உருவாக்கப்பட்டுருது. அவங்க வந்து வாக்காளர் பட்டியலை தயாரித்தல், கண்காணிக்கிறது, இயக்க கட்டுப்படுத்துறது மாநில தேர்தல் ஆணைய வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டம் தான் வழிவகை செஞ்சுருக்கு. உள்ளாட்சி தேர்தல் நடத்துதல் தமிழ்நாட்டில் 1992 முதல் ஊராட்சி சட்டம் இயற்றப்பட்டவன் 3 ஊரக உள்ளாட்சி அமைப்புகள் சாதாரண தேர்தல்கள் 1996 முதல் நடைபெற்றுள்ளது. 1996 ஆண்டில் தான் இந்த சட்டப்படி தமிழ்நாடு ஊராட்சி சட்டம் 1990 தான் ஊரக எல்லைகளுக்கு தேர்தல் நடத்தப்பட்டிருக்குது. உள்ளாட்சி தேர்தல்கள் நடத்தப்பட்டு வருதுங்கிற தகவலும் பதிவு செஞ்சிருக்கோம். தொடர்ந்து இது போன்ற காணொலிகளை பாருங்கள், பகிருங்க. நம்ம கிராம வளர்ச்சியை வளப்படுத்துறதுக்கு கிராம ஊராட்சினா என்ன, அது எப்படி செயல்படுது, உள்ளாட்சி ஊராட்சி சட்டங்கள் என்ன சொல்லுது, நமக்கு என்ன அதிகாரங்கள் கொடுத்துருக்கு, ஊராட்சிகளுக்கு என்ன செயல்பாடுகளை நமக்கு செய்கிறதுக்கு வரையறை இருக்குது அப்படிங்கிற தொடர்ந்து தகவல்களை பார்ப்போம். இனி வருங்காலங்களில் இன்னும் வந்து ஊராட்சி தலைவரோட அதிகாரங்கள் என்ன, அவரோட கடமைகள் என்ன, உறுப்பினர்களோட செயல்கள் என்ன, கடமைகள் என்ன என்ற பல்வேறு தகவல்களை தொடர்ந்து பார்ப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த தகவலை மற்றவங்களும் பயன்பெற ஷேர் பண்ணுங்கள். என்றும் நன்றியுடன் பொன்னி மந்திரே அலெக்ஸ்.